Hello friends, welcome back to DBZ. Infinix இருந்து இப்போ வந்திருக்க இன்ஃபினிக்ஸ் நோட் 11 விசஸ் ரெட்மியில் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்க அண்டர் 12,000 இருக்கக்கூடிய 10 Prime இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பாரிசன் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்போலாம் ஒரு வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி டிசைனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி 10 Prime பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் திக்னஸ் 192 கிராம்க்கான வெயிட், 9.6 mm திக்னஸோடு எடுத்துகிட்டு வராங்க. ஃபோன் கொஞ்சம் பெருசுங்கிற ஃபீல் ஆகும், ஏன்னா பேட்டரி அந்த அளவுக்கு பெருசு, அதனால வெயிட்டும் திக்னஸும் அதிகம் தான். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் டஸ்ட் அண்ட் ஸ்லாப் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோனை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக போயிடும். இந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது. சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு, எப்பவும் போல தான் ரெட்மியில். 3.5 mm ஆடியோ ஜாக்கும் மிஸ் பண்ணல இந்த டைம், இந்த ஃபோன்ஸில் இருக்கு, நல்லா தான் இருந்தது. இன்ஃபினிக்ஸ் கிட்ட வந்து அப்படின்னா வெயிட் அண்ட் திக்னஸில் 184 கிராம்க்கான வெயிட், 7.9 mm திக்னஸோட ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு ஃபோன், யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கும். ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல, அதுதான் கொஞ்சம் எனக்கு நெகட்டிவாக தோணுச்சு. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணாமல் ப்ரொடக்ஷன் என்னங்கிறது கரெக்டாக மென்ஷனும் பண்ணல. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங்கும் ஆயிடுச்சு, ப்ரைஸோடு போனால் பை பண்ணலாம். சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 12 ஸ்பீக்கர் செட்டப் இங்கேயும் கொடுக்குறாங்க, 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10 Prime 6.5 inch இருக்கக்கூடிய எல்சிடி பேனல், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே இது. இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான். கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இது நல்லா தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்ததுனால் இதை விட பெட்டரான ஒரு ஸ்க்ரீனை இன்ஃபினிக்ஸ் நமக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. 6.7 inch இருக்கக்கூடிய அமலட் பேனலை யூஸ் பண்ணியிருந்தாங்க. 650Hz பீக் பிரைட்னஸ் லெவல் இருந்தது. இதுவும் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே சைடில் தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு டிஸ்பிளேவும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்ஃபினிக்ஸ் ஒரு நல்ல அட்டம்ப்ட், இந்த செக்மெண்ட்டில் அமலட் கொடுத்துருக்கிறது பெரிய ஒரு காம்படிட்டிவ், ஒரு நல்ல சூப்பரான ட்ரைன்னு கூட சொல்லலாம். ரெண்டு ஃபோனுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்க்ரீனில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரீனாக இருக்கிறது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் தான். ஏன்னா அமலட் பேனல் இருக்கிறது, அமலட் பேனல் எப்பயுமே பெஸ்ட்டு தான். வீடியோஸ் ஆகட்டும், சின்ன சின்ன அந்த கேமிங் ஸ்பெக்ஸ் காட்டும், அமலட் பேனல் இன்னுமே பெட்டர். கேமராஸ் அப்படின்னு வரும்போதில் இங்கேயுமே சொல்லப்போனால் பெரிய டிஃப்ரென்ஸ்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் ஒரு சின்ன பாயில் இன்ஃபினிக்ஸ் மேலே இருக்காங்க. ஏன்னா 10 Prime ரெண்டே சென்சார் தான், ஒன்று 50 MP ஒரு ப்ரைமரி, செகண்டரியாக ஒரு 2 MP டெப்த் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேமராஸ் தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் கிட்ட அப்படி கிடையாது. இன்ஃபினிக்ஸ் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் ஒன்றும் புதுசுன்னு நான் சொல்லலை, ஆனால் 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்ல முடியும். 50 MP ப்ரைமரி, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் 4 சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அது இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஆனால் ஓகே தான், ரெண்டு ஃபோன்ஸுமே கேமராவில் பெரிய வே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இங்கே செல்ஃபீஸ்னு வரும்போதில் நமக்கு 10 Prime 8 MP தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம். நம்ம அப்படியே இன்ஃபினிக்ஸ் கிட்ட வந்தோம்னா 16 MP அப்படியே தூக்கி இந்தாங்கப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் அது நல்லா இருந்தது. இன்ஃபினிக்ஸ் கிட்ட வீடியோ ரெக்கார்டிங்கில் கூட 144 பிக்சல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு மீ 12.5 ப்ரைம் ரன் ஆகுது ரெட்மி 10 Prime. நமக்கு அப்படியே இன்ஃபினிக்ஸ் கிட்ட வந்தோம்னா ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்ட் எக்ஸோஎஸ். எனக்கு அந்த எக்ஸோஎஸ்ங்கிறது ஒரு அளவுக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசர் தாங்க. மீடியடை கூட ஹீலியோ G88 மாலி G52 MC2 ஜிபியோட பர்ஃபார்ம் பண்ணுது. அடுடோ ஸ்கோர்லையுமே ரெண்டுமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தது. அதனால் வந்து இங்கே ப்ராசருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கேமிங்கெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்களோட தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். ரெண்டு ஃபோன்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அந்த G88 கொடுத்துருக்காங்க, அது கேமிங் ப்ராசர் தான். இந்த மிட்ரேஜ் கேமிங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசரை தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. பேட்டரிஸ் முதலே சொன்னேன், 10 Prime கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு காரணம் அதோட பேட்டரினா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்துருந்தாங்க. நம்ம சும்மா சொல்ல முடியாது, நம்ம இன்ஃபினிக்ஸும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இன்ஃபினிக்ஸ் கிட்ட 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது, ஆனால் ப்ரைமில் 18W தான் இருந்தது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இன்ஃபினிக்ஸுக்கு அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போதில் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே அந்த வேரியன்ஸ் வந்து ஈம்பனாக 4 GB இருக்குது. இப்போ ஒன்று 10 Prime ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் மாறுது. ப்ரைஸ் வந்து பேஸ் வேரியன்ட் 12,499, ஹையன் வேரியன்ட் 15 வரைக்கும் வருது. நமக்கு அப்படியே வந்து இன்ஃபினிக்ஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் ஒரே வேரியன்ட் தான். ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங் ஆனதை வச்சு நான் சொல்கிறேன், 2500 ரூபா. ப்ரைஸிங்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியல. இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனால் இன்ஃபினிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்கன்னு சொல்லும்
தோணுச்சு. எனக்கு பெருசாக வந்து இங்கே இன்ஃபினிக்ஸில் பிடிக்காத அந்த கேமரா மாடியூல் ஒன்று மட்டும்தான். அந்த கேமரா ரொம்ப பெருசாக இருக்கிறது ஏதோ பண்ணுச்சு. ஆனால் மற்றபடி டிசைனில் இன்ஃபினிக்ஸா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் இங்கே ஒரு நல்ல மார்க் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபினிக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதில் இந்த ஃபோன் பிடிச்சிருந்தது, எந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க.